உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வணக்கம் அன்பு நண்பர்களே, நாம இப்போ பார்க்க போறது ரிஷப ராசி குருபெயர்ச்சி பலன்கள். கடந்த அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி 2018 அன்று துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியானார். அந்த பெயர்ச்சியின் காரணமாக 6ஆம் இடத்தில் ரோகஸ்தானத்தில் கடன் சொல்லக்கூடிய ருணஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் சமசப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கு வந்து ராசிநாதனை, ராசி அதிபதியை, ராசியை பார்க்கிறார். இதன் காரணமாக குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி ரிஷபராசிக்கு இருக்கும், ரிஷபராசியின் பலன்கள் எவ்வித மாற்றங்களை தரும், எவ்வித மாதிரி பாதிப்புகளை தரும் என்பதை பற்றி ஒரு சின்ன கண்ணொளி. அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லக்கூடிய சமஸ்தப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் பெயர்ச்சியை வந்திருக்கிறார். இந்த இடம் உங்களுக்கு ஆற்றலையும் அங்கீகாரத்தையும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். உங்களுக்கு திரும்பும் இடமெல்லாம் புகழையும் உங்களுக்கு மேன்மையும் சேர்க்கக்கூடிய இடம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு, திருமண வாய்ப்பு, குழந்தை பேறு, நிலம் வாங்குதல் இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். குறிப்பாக உங்கள் ராசியை நேரடியாக பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் உபத்திரங்கள் அனைத்தும் குறையும். இதற்கு முன்னாடி உடல் உபத்திரங்கள் நோய் நொடி இருந்தால் கூட ரிஷபராசி அன்பர்களுக்கு நீ வரக்கூடிய காலங்களில் நோய் வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் முகத்தில் சந்தோஷமும், ஆடையில் பொலிவும், உடல்நிலையில் தேஜஸும், அணிகலன்களில் இது போன்ற விஷயங்களில் அந்த பாதகத்துக்குடைய உங்கள் ராசி அதிபதியான சுக்கரன் வந்து மிகவும் மேன்மையை தருவார். ஏன்னா சுக்கரனுடைய ராசி அல்லவா ரிஷபராசி, அந்த ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி மக்களிடத்தில் மிகப்பெரிய அளவில் சென்று சேரும், மிகப்பெரிய அளவில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பண விஷயமாகட்டும், தொழில் விஷயமாகட்டும், எந்த விஷயங்களில் நீங்கள் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிகள் அனைத்துமே ஒரு விமர்சனத்திற்கு உட்பட்டு, விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டு, விமர்சனத்தை தாண்டி விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டு நீங்கள் வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி கெடுக்கும். படிப்பை பொறுத்த வரைக்கும், குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்தை 2019 பிப்ரவரி மாதம் ராகு வந்து பெயர்ச்சியான பிறகு அந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றமாக தான் இருக்கும். அஷ்டம லாபாதிபதி என்றக்கூடிய அதிபதியாகிய 2ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் பகவான் குரு பெயர்ச்சி என்று நல்ல ஒரு ஸ்தான பலம் பெற்று திக்பலம் பெற்றதால் இந்த காலகட்டத்தில் சுப விரயங்கள் உங்களுக்கு கொடுப்பார். பணம் அதற்கேற்ற அளவுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய சேமிப்பு உங்களுடைய செலவை காட்டிலும் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு அதிகமானாலும் உங்கள் பெயரில் இந்த காலகட்டத்தில் நிலமோ பூமியோ இது போன்ற வாகனங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் முதலீடு செய்தால் அந்த முதலீடு மிகப்பெரிய அளவிற்கு இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து கூட அந்த மிகப்பெரிய முதலீடு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அழிவில் இருந்தாலும் அந்த அழிவில் இருந்து மீண்டு வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பீர்கள். ஒரு நல்ல ஒரு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி தான் இந்த ரிஷபராசிக்கு இம்முறை இருக்கக்கூடியது. அதே போல் உயர்கல்வி, மதிப்பெண் எத்துறை எடுத்தாலும் அந்த துறையில் உங்களுடைய சாதகமான காலமாக தான் இது இருக்கும். அதே போல் குடும்ப ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஸ்தானத்தில் ராகு பகவான் பிப்ரவரிக்கு மேல் வருவதால் உங்களுடைய ராசியில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களுக்கும் பிற உறுப்பினர்களுக்கும் அந்த காலகட்டத்தில் பிப்ரவரிக்கு மேலே 2019 ஆகஸ்டுக்குள் அந்த ஒரு 6 மாத காலகட்டங்களில் உங்கள் உடல்நிலையில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உடல்நிலையில் தேக்கம் ஏற்பட்டு அவ்வப்போது மருத்துவ ரீதியான மருத்துவ செலவுகள் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உயர்கல்வி, மதிப்பெண்கள் எத்துறையில் ஈடுபட்டாலும் அந்த துறையில் நீங்கள் ஈடுபட்டு பரிசுகளும் பாராட்டுகளும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. மேடம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப விஷயம், அதாவது சுப விஷயம்னு சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் தன் பிள்ளைகள் மூலமாக, தன்னுடைய பேரன் பேத்திகள், அதாவது ரிஷபராசி வயதானவர்கள் இருந்தீங்கன்னா பேரன் பேத்திகள் மூலமாக நீங்கள் பெற்று மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்க முடியும். உடல் ஆரோக்கியம், உணவு, உடல் கட்டுப்பாடு அவசியம் இந்த காலகட்டத்தில். ஏனென்றால் குரு பார்ப்பதால் உடல் பருமன், சுகர் இது போன்ற விஷயங்கள் அதிகரித்து சென்று கொண்டே இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். உணவு விஷயத்தில் மட்டுமல்லாமல் உங்களுடைய பேச்சில், நீங்கள் சொல்லக்கூடிய கமிட்மெண்ட்டில், நீங்கள் எடுத்துக்கக்கூடிய முயற்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தில் அத்தனை விஷயங்களிலும் நீங்கள் மிக கட்டுக்கோப்பாகவும் மிகவும் ஜாக்கிரதையாகவும் ஒரு முறைக்கு இரு முறை யோசனை செய்துவிட்டே அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும். அதே போல் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப விஷயம் தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக நடக்கும். ஜீவனாதிபதி குரு பகவான்
ஜீவனாதிபதி குரு பகவான் எட்டில் இருந்து குருவின் வீட்டில் அடுத்த முறை எட்டுக்கு செல்வா, அடுத்த பிப்ரவரிக்கு சாரி 2019 ஆகஸ்ட் மாதத்திற்கு பின்பு குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு தன் வீட்டுக்கு செல்லும் வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அஷ்டம, அதாவது இந்த ஆல்டர்னேஷன் ஒர்க்கு, வீடை இடிச்சிட்டு கட்டுறது, அல்லது ஏதாவது ஒரு புதிய பொருள் உற்பத்தி பண்ணுறது, வீட்டில் ஏதாவது ஒரு புதிய தொட்டிட்டு சின்டெக்ஸ் டேங்க் கட்டுறது, இது போன்ற விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் கிடைக்கும். பல முன்னேற்றங்களும் எதிர்பார்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். லோன்கள் கிடைக்கும். ஆட்டங்கள், நூதன வகையில் எதிர்ப்புகள் கிடைக்கும். விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு ஆதாயங்கள் கைகூடும். கலைஞர்கள் நன்கு மதிக்கப்படுவீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனைத்து உழைப்புகளுக்கும் நல்ல மதிப்பு கிடைக்கும். மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள், அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் வேறு யாருக்காவது சென்று விட்டால் கூட நீங்கள் பொறுத்து காத்தாலும் அந்த வேறு இடத்திற்கு சென்றவர் மிக விரைவில் கட்சி மாற்றமோ அல்லது அவருக்கு அவப்பெயர் ஏற்பட்டு மீண்டும் அந்த பொறுப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக உள்ளது. இந்த குரு பயிற்சியில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், நண்பர்களிடத்தில் உறவினர்களிடத்தில் கோபத்தை வெளிக்காட்டாமல், நீங்கள் என்ன திட்டத்தில் என்ன குறிக்கோளை வைத்திருக்கீர்களோ அந்த குறிக்கோளும் அந்த திட்டமும் நிறைவேறும் வரைக்கும் ஒருமித்த கருத்தோடு ஒரே நேர்கோட்டில் நீங்கள், அதாவது இப்போ எப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இந்த விஷயத்தை பண்ண போகிறேன், என்னோடய நண்பர்கள்ட்ட இதை பகிரும் பொழுது என்னுடைய நண்பர்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்ற விஷயமோ அந்த விஷயத்தால் கிடைக்கக்கூடிய பலன்களோ அந்த விஷயத்தை எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற ஓரளவுக்கு அதுக்குண்டான அறிவுகள் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட அவர்களுக்கு தெரிந்துவிடும். தெரிந்த பின்னர் உங்களுக்கு முன்பாக நீங்கள் சொன்ன விஷயத்தில் அவர்கள் செய்துவிட்டு அவர்களுக்கு நற்பெயரும் புகழும் கிடைக்கும். உண்மையான முடிவை எடுத்தவரும் உண்மையான அந்த திட்டத்திற்கு சொந்தக்காரருமான நீங்கள் அவர்களை பார்த்து கொண்டு கை கட்டி சிரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இது போன்ற நம்பிக்கை துரோகங்கள் இந்த குரு பயிற்சியில் ஏற்படும். இதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ரகசியம் காப்பு, பிரைவசி, இது போன்ற மறைவு, சில விஷயங்களை மறைச்சி நண்பர்களமானாலும் சரி உறவினர்களமாக இருந்தாலும் சரி நிலம் வாங்க போகிறோம் அப்படின்னா வாங்கி முடித்ததுக்கு அப்புறமா சொல்லணும். வாங்குறது மட்டும் நான் வாங்க போகிறேன்னா ஏதாவது வகையில் கேன்சல் ஆகிவிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இது போன்ற நல்ல ஒரு சம்பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த டைமில் இருந்தாலும் அதற்குண்டான செலவுகள் வரும். கூட்டுத் தொழிலில் இந்த வருஷம் லாபங்கள் கிடைக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பர்சனல் சீக்ரெட் எண்களை ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். அந்த பாஸ்வேர்டு மறந்துடுறது, திருப்பி அதுக்காக ரெண்டு நாள் பேங்க்கில் அலையிறது, இது போன்ற அந்த பர்சனல் ப்ரைவசி மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் தெற்கு கிழக்கு, தென்கிழக்கு, இது போன்ற இடங்களில் உங்களுக்கு வீடு கட்டுமானம் அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு ஆல்டர்னேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குருவின் சிறப்பு அம்சங்கள்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அஷ்டவர்க பொருள்கள் 23 மதிப்பெண்களுக்கு மேலே உள்ளதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நட்சத்திர படி பார்க்கும் பொழுதும், பொதுவாகவே ரிஷபராசி பெண்களுக்கு இந்த காலகட்டங்கள் உசிதமாக இல்லை. மேலும் ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களை கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சாமர்த்தியங்கள் போற்றப்படும். சாமர்த்தியங்கள் வெளி உலகத்திற்கு தெரிய வரும். இவ்வளவு நாள் நீங்கள் செஞ்ச முயற்சிகள் பெரிய அளவில் வெளியில் கொண்டு வரலனாலும் இனி செய்யக்கூடிய முயற்சிகளும், இனி நீங்கள் எடுக்கக்கூடிய வெற்றிகளும், இனி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கிடைக்கும். அதே போல் கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு சுப காரியங்கள் சிறப்பாக நடக்கும். தாத்தா வழி, அதாவது அம்மா வழி தாத்தாவோ, அம்மா வழி சின்ன தாத்தாவோ, அம்மா வழி சித்தப்பாவோ, அம்மாவுக்கு சித்தப்பா, இது போன்ற அம்மாவுடைய உறவுகளில் ஆண் வர்க்கம் யாரேனும் ஒன்று இறப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கிருத்திகை நட்சத்திரம் கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே போல் மாமனார் பாட்டனார் வகைகளில் உங்களுக்கு ஏதானும் வகையில் சொத்துக்களோ ஒரு அங்கீகாரமோ கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அல்சர், ஃபுட் பாய்சன், இது போன்ற பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது போன்ற விஷயங்கள் உங்களை தாக்கினால் உடனடியாக மருத்துவரிடம் சென்று நீங்கள் பார்க்க வேண்டும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த திருமணம், புத்திர தடைகள், திருமண தடைகள், உங்களுடைய வீடு கட்டக்கூடிய கனவுகள், வேலை வாய்ப்புகள் பெண்டிங்கில் இருந்தது அல்லது ப்ரமோஷன் பெண்டிங்கில் இருந்தது, இது போன்ற உங்களுடைய தடைகள் அத்தனையுமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக போகவிருந்த ஒரு கோயிலுக்கும், நீண்ட நாட்களாக பயணம் செய்ய வேண்டியிருந்த ஒரு நாட்டிற்கும், நீண்ட நாட்களாக பயணம் செய்ய வேண்டி விரும்பிய ஏதேனும் ஒரு உறவினர்கள் வீட்டுக்கும் இந்த காலத்தில் பயணங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வீட்டிலேயே கடிகாரங்கள், கண்ணாடி பொருட்கள் உடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி உடைந்தால் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்திற்கு மட்டும் அமாவாசை என்று போய் உங்களுடைய பெயருக்கு ஒரு பாலாபிஷேகம் அர்ச்சனை செய்து கொள்வது சிறப்பு. மிருகசீரிசை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் பல சந்தர்ப்பங்கள் மூலமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள், நீங்கள் அடுத்தவர்களுக்கு உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கு.
இதற்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுக்கு உங்களை நம்பியிருக்கவர்களுக்கு, உங்களுடைய நெருங்கிய நண்பர்களுக்கும் வெல்விஷர்களுக்கும் நீங்கள் நல்லது சொல்லுங்கள், அவங்க டெவலப் ஆவாங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் இன்டீரியர் டெக்கரேட்டிவ் வீட்டிற்கு தேவையான ஃபர்னிச்சர் இது போன்ற தொழில் பண்ணுறவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் மிருகசீரி சங்கர்களுக்கு நிறைய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் பிறரை அசாத்தியப்படுத்துகிற அளவுக்கு இருக்கும். ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை தெளிவாக பார்த்தோம். அடுத்த வீடியோவில் மிதுனராசி குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக பார்ப்போம். டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலியை பற்றி சந்தேகமோ ஏதேனும் ஜோதிடத்தில் ஐயமோ இருந்தால் முதல் கமாண்டிலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் என்னுடைய முகநூல் ஐடி இருக்கும். அந்த முகநூல் ஐடிக்கு எனக்கு நட்புழைப்பு கொடுத்து என்னுடைய முகநூல் வாயிலாக இந்த சந்தேகங்களை கேட்டுங்கிறீர்கள் என்றால் என்னுடைய ஓய்வு நேரத்தில் நிச்சயமாக நேரம் இருப்பேன், நிச்சயமாக உங்களுக்கு அதற்கு உண்டான வழிமுறைகள் சொல்வேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.